ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகீஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கீரைஸ் எப்படி பண்ணுறதுனா தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ரொம்ப நெய் சேர்த்தோன்னா நமக்கு வந்து திகட்டும் அதனால் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஹீட் ஆனதுக்கப்புறமாட்டு நான் வந்து ரெண்டு பிரியாணி சேர்த்துக்கிடுதேன் அது கூட ரெண்டு மூணு துண்டு பட்டை அது கூடவே அஞ்சு கிராம்பு நாலு ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இருக்கும் இது சேர்த்து இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கேஷு நட்டு இதையும் சேர்த்து இது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக பழம் அதையும் சேர்த்து லைட்டாக புஷ்ஷுன்னு வர டைமில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம் ரொம்ப வதங்கினா அவசியம் இல்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதங்கினா போதும் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் அது வந்து கீரைலாம் அப்படியே முழுசாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் நான் வந்து ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த கப்புக்கு ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நான் வந்து அதனால் ரெண்டு கப் ரைஸுக்கு வந்து ரெண்டரை கப்பு தண்ணி வைக்க போகிறேன் ஒரு கப் ரைஸுக்கு ஹால் கப் ரேஷியோ இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நல்லா குலையாமல் உதிரி உதிரியாக வரும் நல்லா சோறும் வெந்துடும் நமக்கு இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்தளவுக்கு கொதித்து வந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம வந்து ஊற வச்சுருந்தேன் முப்பது நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுருந்த ரைஸை வந்து தண்ணி வடிகட்டிவிட்டு ரைஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் உப்பு என்ன ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுடலாம் கரெக்டாக ரெண்டு விசில் போதும் ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறமா அந்த ப்ரெஷர் வந்து தன்னால் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணுங்கள் நம்ம வந்து அந்த ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம் இப்போது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமாட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பாருங்கள் நம்மளோட கீ ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாட்டு நமக்கு வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா கிடச்சிருக்குது இதே மாதிரி மெத்தடில் வந்து இதே தண்ணி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் கீ ரைஸ் வந்து நல்லா அழகாட்டு உதிரி உதிரியாட்டு நல்லா டேஸ்டாகட்டு சூப்பராக கிடைக்கும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து அப்படியே மேலே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்பவே சூப்பர் ஆன கீ ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக அழகாக ஆக்குறதுக்காக ஃப்ரைட் ஆனியன் மேலே வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு பரிமாறுங்க இது வந்து சிக்கன் கிரேவி கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்